குரு பகவான் சமீபத்தில் கும்பராசியிலிருந்து இடப்பயிற்சியாகி மீனராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளார் உத்திராட நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் குரு பகவான் ஜூலை இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் இருபத்தி நாலு வரையிலும் ஆக நான்கு மாத காலகட்டம் உத்திராட நட்சத்திரத்திலேயே வக்ரத்தில் செல்கிறார் இந்த பயணத்தினால் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதனை பார்க்கலாம் இதுவரை நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழிருக்கும் பொருட்களில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் முதலாவதாக மேஷம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாதகாதிபதி சனியின் நட்சத்திரத்தில் குரு பயணம் செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டவும் ஜூலை இறுதி முதல் குரு பகவானின் பயணம் வக்ரகதியில் செல்வதால் வேலையில் சுகமான அனுபவங்கள் ஏற்படப் போகிறது பணப்பற்றாக்குறையை நீங்கி திடீர் பண வருமானம் வரும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது முக்கியமான பயில்களில் கையெழுத்து போடும் பொழுது கவனமாக இருப்பது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டத்தில் நல்லது இரண்டாவதாக ரிஷபராசி சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களே குரு பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனியின் நட்சத்திரத்தில் குரு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தின் நல்ல வேலையில் மற்றும் கை நிறைய சம்பளத்தில் வேலை கிடைக்கப் போகிறது எதிர்பாராத பதவி உயர்வும் உங்களை தேடி வரப்போகிறது உங்களின் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது எதிர்பாராத பணவரவு வந்தாலும் நிறைய செலவுகளும் சிக்கல்களும் வரப்போகிறது எவனவே கவனமாகவும் சிக்கனமாகவும் இருப்பது நல்லது அடுத்ததாக ராசி புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்களே உங்களுக்கு பத்தில் குரு பதவி பறிபோகும் என்று பயப்பட வேண்டாம் வேலையில் சுமைகள் கூடும் எந்த நேரத்திலும் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் திடீர் பண வரவும் வரும் குரு பகவான் வக்ரகதியில் பயணம் செய்யும் காலத்தில் மன ஆகஸ்ட் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை வருமானம் அதிகரிக்கப் போகிறது உங்களது வாழ்வில் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் வாங்குவீர்கள் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் காலகட்டமாகவே ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி போகிறது அடுத்ததாக கடகராசி கடகராசிக்காரர்களே குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் உற்சாகம் கூடும் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் கடன் பிரச்சனை அதிகரிக்கும் என்றாலும் பண வருமானமும் சிறப்பாகவே இருக்கும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து வேலையில் பலு அதிகரிக்கும் பதற்றத்தில் சிறு தவறுகள் செய்வீர்கள் அதுவே சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் எனவே கவனமுடனும் விழிப்புணர்வு இருப்பது அவசியம் அடுத்ததாக சிம்மராசி சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களே குரு பகவான் உத்திராடன திட்டத்தில் பயணம் செய்வதால் உங்களின் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகிறது குருவின் பக்ர சஞ்சர காலகட்டத்தில் உடல் சோர்வுகள் வந்து நீங்கும் நல்ல வேலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உயர்கல்வி பயில வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகமும் உங்களை தேடி வரப்போகிறது இந்த காலகட்டத்தில் பண வரவு அதிகரிக்கும் இருப்பினும் செலவுகளும் கூடவே அதிகரிக்கப் போகிறது அடுத்ததாக கண்ணிராசி புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களில் உங்களுக்கு குருவின் பயணமும் பார்வையும் சாதகமாகவே உள்ளது பதவி உயர்வும் சம்பள உயர்வு வெற்றிகளும் ஆகஸ்ட் மாதம் முதல் புதிய மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட போகிறது உயர் அதிகாரிகளின் கண்டிப்பை எதிர்கொள்வீர்கள் சம்பள உயர்வு பதவி உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் பூர்வீக சொத்துகளும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களின் கால ஆசைகளை நிறைவேற்றவும் உங்கள் வாழ்வில் அதிசயங்களை ஏற்படுத்தப் போகிறவராகவுமே குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையப் போகிறார் அடுத்ததாக துலாம் ராசி சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி ராசிக்காரர்கள் புதிய வீடு வாகனங்கள் வாங்கலாம் இந்த காலகட்டத்தில் திருமணமாகி குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் குரு வக்கரகதியில் செல்லும் காலகட்டத்தில் உங்களது திறமைகள் வெளிப்படும் வேலையில் எதிர்பாராத பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள் அலுவலகத்தின் உயரதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் வாழ்வின் மாற்றங்கள் நிகழும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப் போகிறது அடுத்ததாக ராசி செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சகராசிக்காரர்களே நீங்கள் இந்த காலகட்டத்தில் புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் தேடி வரப்போகிறது இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்கும் பெறுவீர்கள் பழைய கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் மூற்றிலும் நீங்க போகிறது குரு வக்கரமாக செல்லும் காலகட்டத்தில் வேலை கூடும் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் உதவி தேடி வரப்போகிறது நீண்ட காலமாக உயரதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்கி வாழ்வில் நல்ல மாற்றம் நிகழப்போகிறது அடுத்ததாக தனுசு ராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு சின்ன சின்ன உடல்நலக் கோளாறுகள் வந்து நீங்கும் கடனாக வாங்கிய பணத்தை செட்டில் செய்வீர்கள் இந்த காலகட்டத்தில் குரு வக்கரமாக செல்லும் காலகட்டத்தில் அலுவலகத்தில் வேலை பலு கூடும் உடன் வேலை செய்பவர்கள் உயரதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது விழிப்புடனுடன் இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது அடுத்ததாக மகர ராசி உங்கள் ராசிநாதன் சனி பகவானின் உத்திராட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் பயணம் செய்கிறார் எனவே உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது இந்த காலகட்டத்தில் நோய்கள் வந்து நீங்கும் குரு பகவான் வக்ரமாக செல்லும் காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல பண வருமானம் கூடும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் கூடும் காலகட்டமாகவும் கணவன் மனைவியிடையே ஏற்பட்டிருந்த முரண்பாடுகள் முடிவுக்கும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது அடுத்ததாக கும்பராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தில் உடல்நலையில் அக்கறை செலுத்துவது நல்லது நடைப்பயிற்சி உடற்பயிற்சியும் இந்த காலகட்டத்தில் அவசியம் வக்கரகதியில் குரு பயணிக்கும் காலகட்டத்தில் விரி செல்வாக்குகள் கிடைக்கும் உங்களின் செல்வாக்கும் கூடும் காலகட்டமாகவும் சக ஊழியர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப்போகிறது மேலும் உடன் பிறந்த ஒரு வகையில் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறுவீர்கள் புதிய வேலைவாய்ப்புகள் வரும் சம்பளமும் கூடும் காலகட்டமாகவும் இந்த வக்கரப்பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது இறுதியாக மீனராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்களே உத்திராடன் நட்சத்திரத்தில் குரு பயணம் செய்யும் காலகட்டத்தில் உள்ளே உயர்ந்த பொருட்களை இந்த காலகட்டத்தில் வாங்கப் போகிறீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குரு வக்ரத்தில் செல்லும் காலகட்டத்தில் திடீர் பணவரமும் உங்களை தேடி வரப்போகிறது ஷேர் மூலம் பண வருமானம் வரும் வாய்ப்பு சிறப்பாகவே உள்ளது அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டாகும் காலகட்டமாகவும் சவாலான காரியங்களை வெற்றிகரமாக சாதித்து காட்டும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் மீனராசி என்பர்களுக்கு அமையப்போகிறது நன்றி